ஒரு தனியார் கல்லூரிக்கு போனீங்கன்னா அவங்க இந்த மாதிரி அடிஷனலா அவங்க சொல்லி தந்தாதான் உங்களால கத்துக்க முடியும், அந்த சிலபஸ்ல இருக்காது. சோ கரிக்குலம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கறத பாக்கணும். இப்ப எந்த ஒரு துறை எடுத்தாலுமே மேக்சிமம் அந்த துறைக்கு என்ன தேவை அப்படின்னா கொஞ்சம் கம்ப்யூட்டர் கோடிங் நாலேஜ் தேவை. கம்ப்யூட்டர் கோடிங் தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு என்னன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். சோ கோடிங் பயிற்சி தராங்களா, கம்யூனிகேஷன் ஸ்கில், கிளாஸ் முதல்ல இங்கிலீஷ்ல எடுக்கிறாங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களோட உட்காந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லா கத்துக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான கிளாஸஸ் வந்து இங்கிலீஷ் எடுக்கிறாங்களாங்கிறத போய் நீங்க பேசி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டே தமிழ் போறதா அப்படின்னா நம்ம வேலை செய்யும் போறவங்க நம்மளோட வேலை செய்ய போறவங்களுக்கு தமிழ் தெரியாம இருந்தா என்ன பண்ண முடியும், அவங்களோட இங்கிலீஷ்ல தானே பேசி ஆகணும், கிளையன்ஸோட இங்கிலீஷ்ல தானே பேசி ஆகணும். ஸோ அது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்களா, டெக்னிக்கல் காம்படிஷன்ஸ் கல்லூரியில கண்டக்ட் பண்றாங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது. ஏன்னா இனிமேலாம் ரெக்ரூட்மெண்ட் இன்ஜினியரிங் இருந்தா முக்கியமா என்ன பண்ணுவாங்க, காம்படிஷன்ஸ் மூலமா தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்களே தவிர ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ்லாம் கிடையாது. ஆன்லைன்ல தான் உங்களை வந்து டெஸ்ட் பண்றாங்களே தவிர ஃபேஸ் டு ஃபேஸ் கிடையாது. நீங்க எந்த மூலையில வேணா இருக்கலாம், எந்த கிராமத்துல இருந்து வேணா வரலாம், உங்களுக்கு ஸ்கில் இருந்ததுன்னா உங்களால அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருந்ததுன்னா எல்லாருக்குமே சாஃப்ட்வேர்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க தயார் பண்றாங்களா. சி அப்புறம் ஏன் பாத்தீங்க அப்படின்னா அதுமாரி அங்க படிச்சுட்டு போயிருப்பாங்க வெளியில, அவங்களோட கனெக்ட் கண்டிப்பா காலேஜுக்கு இருக்கணும். அவங்க தான் வந்து உங்களுக்கு திருப்பி அவங்களே உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுப்பாங்க, அவங்க கிட்ட என்னெல்லாம் படிக்கணும்னு அவங்களே கூட வந்து கிளாஸ் வந்து எடுப்பாங்க டெக்னாலஜினா. ஸோ அலுமினியெல்லாம் ஒரு பெரிய பில்லர் ஒரு காலேஜ். ஸோ அவங்க அலுமினியஸோட கனெக்டடா இருக்காங்களா, எல்லா அலுமினியஸ் வந்து என்னென்ன மாதிரி வேலையில இருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் போய் பாருங்க. அங்க படிச்சு முடிச்சவங்க வெளியில போனப்போ என்ன நிலையில இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிறவங்க கிட்ட நல்லா இருக்காப்பா காலேஜ் அப்படின்னா நல்லா இருந்துட்டு போயிடுவான், ஆனா அவங்க வேலை செய்ய போறவங்க அங்க கம்பெனியில சொல்லணும் உங்க காலேஜ்ல நல்லா உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியில ஃபீட்பேக் வந்தாதான் அந்த காலேஜுக்கு ஒரு வேல்யூ. அது யாரு கொடுப்பா, நீங்க படிச்சுட்டு வேலை இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ அலுமினியஸோட கான்டாக்ட் பண்ணணும். உங்களுக்கு எப்படி அலுமினியஸோட கான்டாக்ட் பண்ணணும்னா நிறைய சோசியல் மீடியா வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க பேஸ்புக்ல போய் சேட் பண்ற டைமுக்கு பார்த்தீங்க குவாரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, QUORA. குவாரால போனீங்க அப்படின்னா நீங்க படிச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கலாம். லிங்க்டின்னு ஒண்ணு இருக்கு, LinkedIn. இது ரெண்டு ப்ரொஃபஷனலா நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு வசதியான ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அதுல தான் போய் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் நீங்க கத்துக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அது மாதிரி முடிச்சோமா, டி வந்ததுன்னா ட்ரெயினிங் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. நாலு கிட்டக்கு இன்னைக்கு ட்ரெயினிங் பண்ற காலேஜ் போய் சேராதிங்க, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து உங்களை ட்ரெயின் பண்ணணும், ஆப்டிடியூட் ட்ரெயின் பண்ணணும். அது தவிர நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கில் டெவலப்மெண்ட்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது, உங்களோட லைஃப் ஸ்கில். லைஃப் ஸ்கில்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ரொம்ப கம்பெனி எதிர்பார்க்கறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம கேட்டு பார்க்கணும், கேட்டு பார்க்கணும், கேட்டு பார்க்கணும் போய் தீரா விசாரிப்பதே நீ அப்படின்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு திங்கிங். நீங்களே ஒரு பயாஸ்டா மைண்ட்ல வச்சுட்டு ஒரு ப்ராப்ளம் நீங்க பண்ண நல்லா இருக்கும், எடுக்காம தீர விசாரிச்சு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்களா. இப்ப நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப ப்ராப்ளம் என்னன்னா கல்லூரியில சேர்க்கணும். கல்லூரியில சேர்க்கணும்னா ஆல்ரெடி ஏதாவது நடந்து சொல்லிட்டு அது மைண்ட்ல இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட்டா தீர விசாரிச்சு ஒரு டிசிஷன் எடுத்து உங்க பசங்க போய் சேர்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் எக்ஸாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கம்பெனில ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்லோட சேர்த்து ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி, பீப்பிள் மேனேஜ்மெண்ட், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி என்ன நிறைய இதெல்லாம் வந்து கல்லூரியில காரணத்தை சொல்லித்தரும். அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு நான் கொடுத்தேன்னு சொன்ன அதெல்லாம் சொல்லித்தராங்க. இதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டும் ட்ரைனிங். அதே மாதிரி நடத்துறாங்க.
பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஐ ஐ வந்தா என்னன்னா இன்டர்நேஷனல் டைப்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல் பண்ணுவோம், ஃபாரின் யூனிவர்சிட்டில இருந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும் சில கம்பெனி காலேஜஸ். ஒரு செமஸ்டர் ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் இந்தியாவில இருந்து ஃபாரின்ல ஒரு செமஸ்டர் போய் படிச்சுட்டு வரா மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. அவங்க ஒரு போயிட்டு வர செலவு மட்டும்தான், அங்க ஃப்ரீ அகாமடேஷன், ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாமே கொடுக்குற மாதிரியான டைப்ஸ் எல்லாம் சில கல்லூரியில வச்சிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் டைப்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக சில பேர் வந்து இன்டர்ன்ஷிப்ஸுக்கு கூட ஃபாரின்ல இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு போயிட்டு அங்க நல்ல பேர் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நாளைக்கு ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கு கூட அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது தவிர இண்டஸ்ட்ரி டைப்ஸ் இங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அந்தந்த அந்த துறைக்கு தகுந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிஸ் வந்து டைப்ஸ் வச்சிருக்காங்களா, இண்டஸ்ட்ரி பர்சன் காலேஜுக்கு வராரா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுறாங்களா. ஏன்னா இண்டஸ்ட்ரியோட எந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூட் கனெக்டடா இருக்கோ உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து சொல்லிடுவாங்க நீங்க இந்த டெக்னாலஜி வந்திருக்கு இதை சொல்லி கொடுங்க, அதை சொல்லி கொடுங்க, அந்த ஸ்கில்ல சொல்லி கொடுங்க அப்படின்னு நம்மளுக்கே இன்ஃபர்மேஷன் வந்தாதான் நமக்கு தெரியும். அந்த டைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஆனா சில விஷயங்கள் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இன்டர்ன்ஷிப் ரொம்ப ரொம்ப அவசியம், இண்டஸ்ட்ரி கனெக்ட் ரொம்ப ரொம்ப அவசியம், இன்டர்நேஷனல் டைப்ஸ் அவசியம். ஐபிஆர் ஒரு செல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது பேட்டன்ஸ். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸே பேட்டன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்காங்க, அதாவது அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கும், அவங்களுக்கு தான் அதை வந்து யூஸ் பண்றதுக்கான இது இருக்கும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஸோ கண்டுபிடிப்புகளை பேட்டன்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப 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 உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ பாத்தீங்க அப்படின்னா அதர் லாங்குவேஜஸ் ஃபாரின் லாங்குவேஜ் கொடுக்கிறாங்க. அப்போ அங்க வேலை செய்யறதுக்கு யாரு தேடுவாங்க, நம்ம நாட்டுல ஸ்கில்டா இருக்கிறவங்கள தான் அவங்க தேடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பெனில இருந்து ஒரு ஜெர்மனிலயோ ஜப்பான்லயோ போய் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஃபாரின் லாங்குவேஜ நம்ம கத்துக்க வேண்டியிருக்கோம். ஸோ அந்த கல்லூரியில கத்துக் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நம்ம கத்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்மளதுலவே யூத் அதிகமா இருக்காங்க. அப்ப அவங்க நம்ம நல்லா ஸ்கில்டா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க. மொத்தமா கல்லூரி ரேங்கிங்கும் போட்டிருக்காங்க, துறை சார்ந்த கல்லூரி ரேங்கிங்கும் போட்டிருக்காங்க. அதை போய் நீங்க வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த NIRF-ல நீங்க போய் சேர போற கல்லூரியோட ரேங்க் என்னன்னு பார்த்தா ஒரு 100-150 கூட இருந்த நல்ல கல்லூரி இருக்கு. நீங்க போய் எல்லாத்தையும் செக் பண்ண முடியல அப்படின்னா இந்த ரேங்கிங்க கண்டிப்பா பாருங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி. அது தவிர NAAC NAAC அப்படிங்கிற ஒரு அக்ரடேஷன் அதுவுமே கல்லூரிக்கு கொடுப்பாங்க. எந்த கல்லூரி இருந்தாலும் சரி அதை வாங்கி அவங்க வெப்சைட்ல மேலே போட்டிருப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுல ஏன்னு எதுவா இருந்தாலும் A++ எல்லாமே நல்ல காலேஜஸ். அதே மாதிரி இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போனீங்க அப்படின்னா நீங்க ஒரு மெக்கானிக்கல் எடுக்கிறீங்களா, எலக்ட்ரிக்கல் எடுக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு துறை எடுக்கிறீங்களா அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன் NBA NBA அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA கிடைச்சிருக்காங்க.
எல்லா கல்லூரிகளுக்கும் இந்த துறையிலும் தனியா ரேங்கிங் இருக்கும், அதை செக் பண்ணுங்க. நான் அக்ரடேட்டடா பாருங்க, அது எல்லா கல்லூரிக்குமே இருக்கும். இன்ஜினியரிங் கல்லூரிக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பார்க்கணும்னா எம்பிஏ பார்க்கணும். அவங்களே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிருப்பாங்க. டீச்சிங்ல இருந்து ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவுட்கம் எப்படி இருக்கு, நீங்க என்ன படிக்கணும்னு வந்தீங்களா, நீங்க படிக்கிறீங்களா, பசங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, பெர்செப்ஷன் பியர் பெர்செப்ஷன் வெளியில இருக்கிறவங்க இந்த கல்லூரி பத்தி என்ன நினைக்கிறாங்க, எவ்வளவு ஃபேக்கல்டி வேலை செய்யறாங்க, எவ்வளவு பேருக்கு பிஹெச்டி இருக்கு, எவ்வளவு ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குற ரேங்கிங் எல்லாத்தையும் மேலாது. சோ நம்ம வந்து கல்லூரி ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப சொல்றீங்களா கல்லூரி அவசியமா இல்லையா, இவ்வளவு விஷயங்கள் வந்து இப்போ காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இல்லாத ஒரு கல்லூரியில போய் சேர்ந்தீங்கன்னா ஃபேக்கல்டி ட்ரெயின்டா இல்ல அப்படின்னா அவங்களால படிப்பு புரிஞ்சுக்க முடியாது. என்ன வேணுங்கிறது தெரியல அப்படின்னா அவங்க ஆகியும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களால எல்லாத்தையும் போய் தேட முடியாது, அவங்க தான் தேடி உங்களுக்கு கொடுக்கணும். சோ கல்லூரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி நீ என்னவா ஆகணுங்கிறத நீ டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன கோர்ஸ் எப்படி டிசைட் பண்றது. நான் சொன்ன மாதிரி முதல்ல உன்னோட டெஸ்டினேஷன் என்ன, எந்த ஊருக்கு போகிற, ஒரு 10 நாள் வெக்கேஷன், 10 நாள் ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம், சரியா, சம்மர் வெக்கேஷன் போறோம். நான் சொல்றேன், அப்பா அந்த சூர்யா ஒரு படத்துல டான்ஸ் எல்லாம் ஆடிப்பான், சஹாரா டெசர்ட், நீ கரெக்டா இந்த டைம்ல போ, அந்த மணல்லாம் அதுல சினிமால வர மாதிரியே இருக்கும், ஜாலியா போய் நீ ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்து போய் இன்ஸ்டாகிராம்ல போடலாம்னு சொல்றேன்னு வை. நீ இன்னும் கிளம்பி போறீங்க சஹாரா டெசர்ட்ல, ஒரு துணி தண்ணி கிடையாது, துணி தண்ணி கிடையாது. ஆனா அங்க போய் என்ன பண்றது, நம்ம நான் சொன்னேன் போனீங்கன்னா கஷ்டப்பட போறது யாரு, அதே மாதிரிதான் நீங்க தேர்ந்தெடுக்கிற கரியரும். ஒரு 10 நாள் காலையிலே போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாக்குறோம், எந்த ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல போனா நமக்கு வேண்டியதுலாம் இருக்கா, நம்ம அந்த 10 நாள் சந்தோஷமா இருப்போமா, அது எப்படி போறது, பஸ்ல போறதா, ட்ரெயின்ல போறதா, ஃபிளைட்ல போறதா, பிளான் ஏ பிளான் பி பிளான் சி, அங்க போனா வைஃபை இருக்குமா, ஏன்னா இன்டர்நெட் இல்லாம நம்மளால இருக்க முடியாது, சாப்பாடு நல்லா இருக்குமா, ரிவ்யூஸ் பாக்குறோம், ஹோட்டல்ல ரிவ்யூஸ் பாக்குறோம், இவ்வளவுதான் ஒரு 10 நாளைக்கு ஒரு ஹாலிடேக்கு பார்க்கும் போது உங்களோட வாழ்க்கையா இருக்க போற நிர்ணயிக்க போற கோர்ஸ் காலேஜுக்கு பாக்கணுமா வேண்டாம், அவ்வளவு ரிசர்ச் பண்ணணும். நீங்க எதுக்கோ இன்டர்நெட் யூஸ் பண்றீங்க, மொபைல் யூஸ் பண்றீங்க, உங்களோட கோர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் என்னன்னா கரியர் லிட்ரஸி வேணும் எல்லாருக்கும், கரியர் லிட்ரஸி. ஒரு பிகாம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான வேலை எல்லாமே சொல்றாங்க, ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த அக்கௌண்டன்ட் என்ன மாதிரியான வேலை எல்லாம் பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு நாள் இருந்து பாருங்க. ஒரு டாக்டர் பாருங்க, ஒரு பொண்ணு டாக்டர் மெடிசன் சேர்ந்துருக்கா, பயாலஜியில மார்க் வாங்கி உடனே டாக்டர், நம்ம ஒரு தியரி அது, மேக்ஸ்ல நிறைய மார்க் வாங்கினா இன்ஜினியர், நல்ல மார்க் அடிச்சா லாயர், இப்படிதான் வந்து கால்சர் டிசைட் பண்ணாங்க. அந்த பொண்ணு பாவம் நல்ல பயாலஜியில மார்க் வாங்கி போய் மெடிக்கல சேர்ந்துருச்சு, அந்த பொண்ணு வந்து 2வது வருஷம் எங்கிட்ட வந்தா, இந்த மாதிரி எனக்கு வந்து படிக்க முடியல அப்படின்னா, இவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கிறீங்க படிக்க முடியல அப்படின்னு சொன்னா என்னோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அது லேப்ல போனா அந்த பிளட் பார்த்தா மயங்கி விட்டுருவோம், பிளட் பார்த்து மயங்கி விட்டுனா ஒரு ஒருத்தரையும் பிளாட்டிங் கொடுத்துட்டு ஒரு ஆள் எடுத்து குடிச்சுப்பாங்க அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் பார்த்துச்சது லைஃப் தாங்க, நம்ம டாக்டரா இதை பார்த்துட்டு தான் இருக்கணும், நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிட்ட கையெழுத்து மாத்தி இப்ப ரிசல்ட் இந்த போது செம்மையா அந்த பொண்ணை ஹாப்பியா இருக்காங்க. அந்த மாதிரி மார்க் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது, நம்மளோட பர்சனாலிட்டி நமக்கு என்ன நல்லா வரும், நம்மளோட எபிலிட்டிஸ் இதெல்லாம் பார்த்துதான் நமக்கு வெளியே தேர்ந்தெடுக்கணும். ஸோ கோர்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய நியூ கோர்சஸ் வந்துருக்கு. இன்ஜினியரிங் எத்தனை பேர் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணப்படுறீங்க, ஓகே இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்க, மெஷின் லேர்னிங் எடுக்க, டேட்டா சயின்ஸ் எடுக்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா எடுக்க, அந்த கல்லூரியில அந்த தேர்ந்தெடுக்கிற கல்லூரியில் அது இல்லைன்னாலும் அதர் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கும் செம்மையான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வந்து ஏன்னா இந்த டேட்டா சயின்ஸ் ஆர்டிபிஷியல் மெஷின் லேர்னிங்லாம் வந்து வேற ஒரு துறை படிக்கும் போது கூட ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸா பேரலா படிச்சுக்கலாம். அதனால நீங்க அந்த கல்லூரி நல்ல கல்லூரியாகனா உங்களுக்கு கிடைக்கிற பிரான்ச்ல சேர்றதுல தப்பு இல்லை. ஈஸியா ட்ரிபிள்இக்குலாம் செம்மா அவங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 4G தான் இருக்கோம், 5G வந்துச்சு அப்படின்னா சீம்லெஸ் டவுன்லோட்ஸ் அவ்வளவு பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஒரு டெக்னாலஜி உள்ள வரப்போகுது, IoT அப்படின்னு. ஸோ அது வந்தது அப்படின்னா ஸ்மார்ட் ஹோம்ஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், ஸ்மார்ட் ஸ்டேடியம், எல்லாமே ஸ்மார்ட் ஆயிடும், ஆட்டோனமஸ் கார்ஸ் ஆயிடும், ஸ்மார்ட் கார்ஸ் ஆயிடும். அதாவது ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் பேசிக்கக்கூடிய ஒரு
இப்போ ஒரு வீட்டுல ஸ்ரீ எங்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து குப்பை வரும் ரொம்ப வழியிலே வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு கார்பரேஷன் போன் பண்ணாலும் அது வந்து நமக்கு கிளியர் பண்றது கிடையாது. சோ அதுல ஒரு சென்சர் வச்சிருப்பாங்க, அது ரொம்ப போது என்ன ஆகும்னா அது எங்க போடணும் அந்த மெசேஜ் அங்க போயிடும், ஆட்டோமேட்டிக்கா அங்கே இருந்து வந்து அதை கிளீன் பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த சென்சர்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே நம்ம ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமான டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு இது. இது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வந்து எல்லா துறைக்குமே தேவைங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட வேலையே ஈஸி ஆகிற ஒரு விஷயம் அவ்வளவுதான். அதனால அதை கண்டு பயப்பட வேண்டாம். ஆட்டோமேஷன் எதுக்கு அப்படின்னா ரொட்டீன் ஜாப்ஸ் ஆட்டோமேட் ஆகிடும், கிரியேட்டிவ் ஜாப்ஸ் தான் நம்ம ஹியூமன்ஸ்ல இருக்கும். இதுக்காக தான் வந்து ஆட்டோமேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. இப்ப நீங்க டாக்டர் பாத்தீங்கன்னா நிறைய ரோபோட்டிக் சர்ஜரி எல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரோபோட்டிக் சர்ஜரி ஆரம்பிக்கும் போது அந்த மைன்யூட் நானோ ஜாப்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆயிடும். இன்னொன்று ரோபோட்டை வந்து 1 சென்டிமீட்டர் உடம்புல கட் பண்ணி அதை உள்ளுக்குள்ள கேமரா ஓட அமைச்சிருவாங்க. இந்த ரோபோட்டை வெளியில டாக்டர் பெரிய ஸ்கிரீன் வச்சுட்டு அங்க பார்த்து இந்த ரோபோட்டை வச்சு ஆபரேஷன் பண்ணுவாரு. சரியா, அந்த மாதிரியான துறைகள் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆட்டோமேஷனை பத்தியோ இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் பத்தி பயப்படக்கூடாது. அதெல்லாம் தனியா கோர்ஸ் நான் கோர்ஸ்ரா கோர்ஸ்ராங்கிற வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா 1 by 1 நீங்க படிச்சுட்டே வரலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள், பயப்படவே பயப்படாதீங்க. மெக்கானிக்கல் எடுக்கிறீங்களா, எல்லாருக்கும் பயம் மெக்கானிக்கல்னா ஜாப் கிடைக்குமா கிடைக்குமா. ஏங்க நம்ம பார்த்து ஒரு சின்ன டாய்லெட் பெரிய ஏரோப்ளேன் வைக்கும் மேனுஃபேக்சரிங் இல்லாம எடுத்தீங்க பொருள் இல்லாம எடுத்தீங்க வாழ முடியும். மேனுஃபேக்சரிங்கும் மெக்கானிக்கலும் இல்லாம வாழ முடியாது. பேசிக் பிரான்சஸ் அதெல்லாம் வந்து அழியவே கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சேர்ந்து நம்ம என்ன படிக்கணும், என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் இன்னைக்கு வேலை வேணும் அப்படின்னா ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து PLM சாஃப்ட்வேர் எழுதி வச்சுக்கோங்க. PLM ப்ராடக்ட் லைஃப் லாங் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் பண்ணாதான் இம்மிடியா வேலை. ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு ஐடியால இருந்து டிஸ்பேச் வந்து என்னென்ன நடக்குமோ அதோட லைஃப் சைக்கிள் மொத்தமும் படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கில் கோர்ஸ். அதை படிச்சாலும் உடனே வேலை. கேட் கேம் டிசைன் டிசைன்ல போறா ரிசர்ச்ல போறாங்கன்னா கேட் கேம் படிக்க வேண்டும். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அது படிக்க வேண்டும். அது தவிர இப்ப இன்னொரு புது டெக்னாலஜி என்ன 3D printing. 3D printing எப்படி அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்புகளை கூட பிரிண்ட் பண்ணிடலாம். உடல் உறுப்புகளை கூட பிரிண்ட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆக வைக்கலாம். அந்த அளவுக்கு உயரிய டெக்னாலஜியா இருக்கு. சோ நீங்க எதை வேணா பிரிண்ட் பண்ணலாம், ஆனா அது எப்படி பண்ணணுங்கிற சாஃப்ட்வேர் எடுத்து அதை கத்துக்கணும் இல்ல. சோ அந்த 3D printing ஏன்னா இப்ப கார் மேனுபேக்சரிங்ல எல்லாம் இன்ஜின மாத்தி இப்ப எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துருக்கு. சோ எலக்ட்ரிக் வரும்போது என்னென்ன ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த பாடி ஆஃப் த கார் என்னென்ன இருக்கும், காரோட கதவு இருக்கும், காரோட சீட் இருக்கும், ஸ்டீரிங் வீல் எல்லாமே என்னதான் இருக்கும். ஒன்லி திங் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் மாறுபடும். அந்த ஃபங்க்ஷன் மாறும்போது என்ன கத்துக்கணும் அவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி ஆபரேட்டட் கார் வந்து ஹெவி வெஹிக்கிளா இருந்ததுன்னா அது வந்து நிறைய பவர் புல் பண்ணும். அப்ப வந்து அந்த வெஹிக்கிளோட வெயிட்ட கம்மி பண்ணணும். சோ அதுல அந்த கார் யூஸ் பண்ற மெட்டீரியல் இருக்கு பாருங்க, அந்த கதவு அந்த மெட்டீரியல் தான் வந்து லைட்டர் மெட்டீரியல் அவங்க வந்து யூஸ் பண்ணணும். சோ அதுக்கான ரிசர்ச் மெட்டீரியல் சயின்ஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சோ தேவையானதை படிக்காம வேலை கிடைக்கிற வேலை கிடைக்கிறதுல எப்படியா வேலை கிடைக்கும், தேவையானதை படிக்கணும். பயோமெடிக்கல்
மாற்றம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. பயோமெடிக்கல் வந்து டாக்டர் உடனே பண்ற ஒரு துறை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஸ்டெட் கையில் அல்லது காலில் அல்லது ப்ராஸ்டெட் ஹெல்ஸ் பண்றாங்க, அதுதான் பண்றது பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ் அவங்க ரிசர்ச் அவங்க பண்றாங்க. இந்த ஐசியூல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ற மிஷின் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றவங்க, ஈவென்ட் பண்றவங்க, டிசைன் பண்றவங்க பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். அதுக்கப்புறம் இந்த லேசர் சர்ஜரி, ரோபோட்டிக் சர்ஜரி அதெல்லாம் டிசைன் பண்றவங்க பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். ப்ராஸ்தெடிக்ஸ், லேசர், எல்லாம் எல்லா எக்யூப்மெண்ட், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் மிஷின் எல்லாமே டெவலப் பண்ணி யாரு பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ். சோ ஹெல்த் கேர் இப்ப நமக்கே தெரியும், ஹெல்த் கேர் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப ஹெல்த் மேல இப்ப நமக்கே வர இன்ஃபெக்ஷன்ஸ் எப்ப நமக்கு ஹெல்த் எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான எல்லா துறையுமே வாங்கிக்கொண்டு எந்த துறை எடுத்தாலும் அதுக்கு தேவையான திறனை சூப்பரா வளர்த்துக்கோங்க. அதாவது
மனுஷங்களோட நல்லா பேசக்கூடிய பின்னல் அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்கணும். அப்பதான் அவங்க ஒரு ப்ராப்பர் ரிசப்ஷன் கேட்டா கேட்டு கேட்டு பிளசண்டா பதில் சொல்லுது இல்லாம இன்டர்பர்சனல் ஸ்கில் ப்ராப்பரா இருக்கும். சரி நீ இந்த மாதிரி சொன்னதுல டாக்டர் போய் பாரு அப்படின்னு ஒண்ணு அவங்க என்ன சொல்றாங்க எக்ஸ்ரே எடுத்துருவா. ஏன்னா பார்த்த உடனே சொல்ல முடியாது உள்ள என்ன உடம்புன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட் பாக்குறவங்க எக்யூப்மெண்டோட திறமை இருக்கணும். எக்யூப்மெண்ட் திறமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்கணும். கண்ணு பார்க்க கை செய்யக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் இருக்கிறவங்களாலதான் எக்யூப்மெண்ட்ல ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியும். சோ அவங்க ஒரு எக்யூப்மெண்ட் பர்சனா இருக்கும். சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா எதையாவது எடுத்து ரிப்பேர் பண்ணுவாங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ல ஒர்க் பண்ற பசங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு மிஷினோ இல்லைனா ஒரு ஸ்கூட்டர் எல்லாம் திருப்பி போட்டு அதை கைலி ஸ்கூவ கைலி இந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் பண்ற ரேடியோ ரிப்பேர் பண்றவங்க நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க தான் எக்யூப்மெண்ட் பர்சன். அவங்க டாக்டர் கிட்ட போறாங்க. அந்த டாக்டர் வந்து எக்ஸ்ரே பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன மாதிரியான பர்சனா இருக்கணும் ஒரு நார்மல் டாக்டர் பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் பர்சனா இருக்கும். அனாலிசிஸ் நல்லா பண்ணக்கூடிய பர்சனா எடுத்தாதான் அவர் அவரால் அந்த டாக்டர் தொழில பண்ண முடியும். அட்டென்ஷன் டு டீடைல் இருக்கணும். பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கணும். ஃபோக்கஸ்டா இருக்கணும். இதெல்லாம் அவங்களோட பர்சனாலிட்டியா இருக்கும். சரி அவர் என்ன சொல்றாரு ஆபரேஷன் பண்றவங்க அப்ப அந்த சர்ஜன் கிட்ட போன சர்ஜன் என்னன்னா இருக்கணும் ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட் பர்சனா இருக்கணும். சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும். ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா சிஸ்டமேட்டிக்கா பண்றதா இருக்கு. நீங்க நாங்க ஜம்ப் பண்றோம் பொறுமை இல்லாத பர்சனா இருக்க கூடாது. ஏன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா ஒரு சர்ஜன் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஆபரேஷன் செய்யிட்டு இருக்க வேண்டியது. அவருக்கு அப்சர்வேஷன் நல்லா பண்ணக்கூடியவரா இருக்கணும். அனாலிட்டிக்கல் பர்சனா இருக்கணும். சோ இதெல்லாம் ஒரு ஒரு லேப்ல போய் ஒரு சாம்பிள் கொடுக்கணும்னா அவருக்கு என்ன இருக்கு ரிசர்ச் மைண்ட் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனாலிட்டி பல விதமான பர்சனாலிட்டி பல விதமான டைப் ஆஃப் கரியர்ஸ் இருக்கு. சோ நீங்க யாருன்னு மொத்தம் நீங்க கண்டுபிடிக்க நீங்க எந்த மாதிரி விரும்புவீங்க உங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபினான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னா அந்த பீட்டரோட பேசுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லைன்னா ஒரு எக்யூப்மெண்டோட ஒர்க் பண்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல சைலண்டா வந்து ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ப்ராசஸ் ஓரியன்ட் பர்சனா சிஸ்டமேட்டிக்கா இருப்பீங்களா இல்லைன்னா அனாலிசிஸ் பண்ணுவீங்களா. ஒரு மொபைல் வாங்கணும்னா சில பேர் வந்து ஆயிரக்கணக்கான அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அது என்ன விலை இது என்ன விலை இது என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அது என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணக்கூடியவங்களா. சோ இந்த மாதிரி தான் நீங்க பார்க்க உங்களை பத்தி முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கீங்க உங்களுக்கு எது ரொம்ப நல்லா வரும். எந்த கல்லூரிக்கு போறீங்களோ அந்த கல்லூரியில முழுமையா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. அங்க இருக்கிற ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுங்க. லைப்ரரியில 1 லட்சம் புக் இருந்தா என்ன நீ 1 புக்காவது படிக்கணும்னாங்க. சோ அந்த மாதிரி நீ யூட்டிலைஸ் பண்ணாதான் அந்த கல்லூரியில இருக்கிற ரிசோர்ஸஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கும்போது சேர்க்கும் போது எல்லாத்தையும் பார்த்து சேர்ப்போம். ஆனா அதை யூஸ் பண்ணணும். நம்ம எவ்வளவு லேப்ஸ் இருக்கோ அங்க போய் லேப்ஸ் யூஸ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நம்ம கையில தான் இருக்கு. சோ 9th 10th 11th வரதுல எல்லாம் போறதுக்கு படிச்சு முடிஞ்ச முடிச்சு இனிமேல்தான் படிப்பே ஆரம்பமானது. ஆனால் நீங்க விருப்பமான ஒரு படிப்பையோ இல்ல உங்களுக்கு எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பையோ எடுக்கும் போது திருப்பி பண்ணும் போது ஒரு கஷ்டமாக இருக்காது. கஷ்டமும் இஷ்டமா மாறிடும். சோ என்னைக்கு நீங்க இஷ்டமா ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்க லைஃபும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். சோ இதுதான் வந்து உங்களோட கரியர் கைடன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டோட சொல்லிட்டு முடியுங்க. பேரை இல்லைன்னு இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஹெச்ஓடி
அவ்வளோ கேர் எடுக்காமல் இந்த பொண்ணை நல்லா படிக்க வச்சோமே இந்த பொண்ணுக்கு ரிசல்ட் வரலையே அப்படின்னு உனக்குலாம் வரல மாதிரி நாளைக்கு வந்து பாருன்னு அந்த மூஞ்சி கூட பார்க்க முடியல அவரால். அந்த பொண்ணு அழுத்துக்கிட்டே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து சார்ஜ் பண்ணும்போது அந்த நேம் என்ன ஆயிருக்குன்னா அந்த சீரியல் நம்பர் நேமு கேண்டிடேட்லாம் இருக்கும்ல அதுக்கு மேலே போயிடுச்சு. அதனால அந்த கட்டிங் என்னாச்சு, சீரியல் நம்பர்லேருந்து பிரிண்ட் அவுட் போட்டதுனால அந்த பொண்ணோட பேர் அவரால் அந்த நோட்டீஸ் போர்டில் பார்க்க முடியல. அந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு காலேஜில் கண்டக்ட் பண்ணாங்கல்ல இன்டர்வியூ, அவங்க ஃபோன் பண்ணி அந்த கிருஷ்ணன் சாருக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டாங்க, அந்த கம்பெனிக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, ஃபைனல் இயர் வந்து அந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டா நல்ல சேலரியோடு அந்த பொண்ணு